ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜெயம் ரவியை பத்தி தாங்க பார்க்க போறோம். பல எதிர்பார்ப்புகளுடன் வெளியான ஜைரன் திரைப்படம் ஜெயம் ரவிக்கு கை கொடுத்ததா இல்லையா, முழு பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு தெரியுமா? ஆண்டனி பாக்யராஜ் இயக்கத்துல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரக்கணி என பலர் நடித்து கடந்த பிப்ரவரி 16 வெளியான திரைப்படம் தான் ஜெயரான். பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி நடிப்புல அகிலன் மற்றும் இறைவன் படங்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த படங்கள் எதுவுமே சரியாக போகவில்லை. பாக்ஸ் ஆபீஸிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனால ஜெயரான் திரைப்படத்தின் மேல் பெரிய நம்பிக்கை இருந்தது. நல்ல ப்ரமோஷனும் செஞ்சாங்க அந்த படத்துக்காக. ஆக்சன் பிளஸ் த்ரில்லர் கதையை மையமாக கொண்டு வெளியான இப்படத்திற்கு மக்களுக்கு மத்தியில நல்ல விமர்சனங்கள் கிடைச்சாலும் சுமாரான கலெக்ஷனை தான் இந்த படம் பெற்றிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஜெயரான் திரைப்படம் வெளியாகி 5 ஆகிவிட்டது. வார நாட்கள் என்பதால படத்திற்கு சரியான கூட்டம் வரலையா, டிக்கெட்டும் சேல்ஸ் ஆகலையா. 5 முடிவில் படம் 8 வரைக்கும் தான் வசூல் செஞ்சிருக்குதான். இது மிகவும் குறைவான வசூல். இப்படியே போனா படம் மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஜெயரான் திரைப்படத்தை பாத்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஜெயம் ரவியுடைய ஃபேனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெயம் ரவியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. டாடா பை பை. சி யூ. நான் தான் உங்கள் சகா.